Hello friends, welcome back to Poncheri Pit Lovers. In this video, we will talk about micro uncles. எப்படி பண்ணதும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எப்படி crash ஆகும் பாத்துக்கிறது, எப்படி maintain பண்ணது, எப்படி ROS பண்ணது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சோ வாங்க friends, இன்னைய டாபிக் குள்ள போகலாம். கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எக் வச்சு அப்புறமா ஆட்ச் ஆகிற ஃபிஷ்ஷஸோட ஃப்ரைஸ்க்கு நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், பீட்டா, ஏஞ்சல் ஃபிஷ், அப்புறம் கோல்டு ஃபிஷ், இதுமாரி எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து ஃபீட் பண்ணலாம். எதுக்கு மைக்ரோம் கல்ச்சர் இதுக்கு எடுத்து ஃபீட் பண்ணலான்னா, மைக்ரோமோட மேக்ஸிமம் சைஸே 1 mm தான், 1 mm தான். அதனால தான் இதை எடுத்து நம்ம இந்த ஃபிஷ்ஷஸோட ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். இது கப்பீஸ்க்குமே ஃபீட் பண்ணலாம். ஒரு பஞ்சை எடுத்து போட்டோன்னா கப்பீஸுமே சாப்பிடும். இதில் 40% ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, 20% ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ லைபியரஸ் இல்லாமல் எக்லேருந்து ஹேட்ச் ஆகிற ஃப்ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இது இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைக்ரோம் கல்ச்சர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதோ. ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட்டர் கல்ச்சர் வேணும். ஸ்டார்ட்டர் கல்ச்சர் இல்லாமல் பொட்டேட்டோ வச்சும் செய்வாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரலை. அண்ட் அதுக்கு நீங்கள் ஒரு 15 to 20 days வரைக்குமே வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்ட்டர் கல்ச்சர் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மக்கிட்ட கூட ஸ்டார்ட்டர் கல்ச்சர் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். தென் இந்த ஸ்ப்ரே பாட்டில், இது எதுக்குன்னா நம்ம கல்ச்சரில் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க, 20 rupees தான் வந்தது. ஸோ வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தென் இந்த பாக்ஸ், இதோட காஸ்ட் வந்து எனக்கு 10 rupees வந்தது. இதோட மூடியில் இதுமாரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் சர்க்குலேஷன் தேவை. இது மாதிரி ஹைட்டான பாக்ஸாகவே சூஸ் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா நம்ம கல்ச்சர் நல்லா டெவலப் ஆன அப்புறம் மைக்ரோம்ஸ் எல்லாமே மேலே வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுமாரி நான் 4 கல்ச்சர் ரெடி பண்ண போகிறேன், எல்லா கல்ச்சருமே ரிசல்ட் பார்க்க போகிறேன். அதனால தான் இந்த சைஸ் வேரியான இந்த சின்ன பாக்ஸும் எடுத்து வச்சுக்கினேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கல்ச்சர் ரெடி பண்ண தேவை. இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கல்ச்சருக்கு இம்பார்ட்டண்ட்டானது பிரெட். பிரெட்லேயே ஈஸ்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம மைக்ரோஆம்ஸ்க்கு ஃபுட்டாக இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்ட். நீங்கள் ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் ரெண்டுத்துலேயுமே ஒரே மெத்தட் தான். ஓட்ஸ் யூஸ் பண்ணால் 3 to 4 weeks வரைக்குமே கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் இருக்கும். பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா 2 weeks வரைக்குமே கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் இருக்கும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம அந்த பிரெட்டை பீஸ் பீஸாக பிச்சு அந்த பாக்ஸை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ப்ரௌனிஷ் லேயரை மட்டும் நம்ம எடுத்துடுறோம். எதுக்குன்னா அது ஹார்டாக இருக்கும், மைக்ரோம் சாஃப்டாக இருக்கிற இடத்த தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த லேயரை நம்ம அப்படியே எடுத்துடுறோம். அதை எடுத்துகிட்டு பிச்சு பிச்சு போட்டுருங்க, அப்போ தான் அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அது ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அது ஒரு செமி சாலிட் ஸ்டேட்க்கு வந்துடணும். சாலிட் ஸ்டேட் இல்லாமல் செமி சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துடணும். ரொம்ப லிக்விட் ஸ்டேட்டும் இருக்கக்கூடாது. இந்த டைப் ஆஃப் பாக்ஸுக்கு 2 பிரெட்டே போதும். இப்படி மிக்ஸ் பண்ணுறப்பவே கொஞ்சம் ஹார்டாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக பண்ணிங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அதில் ஏர் பபிள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் அடியிலேருந்து அப்படியே அந்த லேயர் அப்படியே தூக்கிட்டு வந்துடும். ஸோ ஒரு நல்ல ஹார்டான லேயராகவே ஃபார்ம் பண்ணுங்கள். அது செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கணும். எந்த அளவுக்கு டெப்த் இருக்கணும்னா, நான் ஒரு 1/2 inch வரைக்கும் பண்ணியிருக்கேன். 1 inch = 2.54 cm. அப்போது ஒரு 1.5 cm வரைக்கும் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம லேயர் ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும். ரொம்ப செமி சாலிட் ஸ்டேட் இருந்தால் ஓகே, ஸ்ப்ரே பண்ணி அதை கொஞ்சம் லிக்விடாக மாற்றிடலாம். ஆனால் ரொம்ப லிக்விட் ஸ்டேட்டுக்கு மட்டும் போகாத மாரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4 பாக்ஸுக்குமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட்டர் கல்ச்சர் ஆட் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்ட்டர் கல்ச்சர் ஆட் பண்ண போகிறோம். நான் எந்த அளவுக்கு எந்த பிளேஸில் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் எல்லாத்துக்குமே ஒரு 5 to 10 drops வரைக்கும் தான் போட போகிறேன். அதோடய ரிசல்ட்டையுமே நான் இந்த வீடியோவில் காட்டிடுறேன். எத்தனை ரிசல்ட்டு காட்டுவேன்னா, இப்போ இது போட்ட உடனே ஒரு 6 hours அப்புறம் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் அடுத்த நாள் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் செகண்ட் டேயில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், எத்தனை நாள் நம்மளுக்கு கல்ச்சர் வந்து ரெடி ஆகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுற மாரி 5 to 10 drops வரைக்குமே நீங்கள் சென்டரில் போடணும். சென்டரில் போட்டாலே அது அந்த கார்னரில் கொஞ்சம் டேஸ்லேயே வந்துடும். நான் ஒரு 4 கல்ச்சர் வரைக்குமே போடுறேன். சப்போஸ் எதனா ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட மற்றதை வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட்டர் கல்ச்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத பிளேஸில் ஒரு காட்டன் கிளாத்தில் கவர் பண்ணி வச்சுடுங்க. காட்டன் கிளாத் எதுக்குன்னா, எதனா பூச்சி உள்ளே போச்சுன்னா அது கல்ச்சர் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா கல்ச்சரில் நல்ல ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத பிளேஸில் வைங்க, இல்லைனா டெய்லி என்னமாரி திட்டு வாங்கிட்டே இருக்க வேண்டியது தான்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 hours அப்புறமா நம்ம கல்ச்சர் இப்படி தான் இருக்குது. நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். வார்ம்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா சென்டரில் அந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறீங்க இல்லையா, அதே கன்சிஸ்டன்சி எல்லா இடத்துலையுமே வரணும். அதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். என்ன டெய்லி இதேமாரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த கன்சிஸ்டன்ட்டி வர வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கல்ச்சர் கிராஷ் ஆகிற வரைக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ணவே தேவையில்லை. அது வரைக்குமே அது மேனேஜ் ஆகும். கல்ச்சர் பண்ணி 24 hours அப்புறமா எடுத்து கிளிப்புது. இப்போ கார்னர் வரைக்குமே வார்ம்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களே பார்க்கலாம், இப்போதைக்கு கல்ச்சரில் அங்கங்கே அந்த ட்ரை ஸ்டேட் இருக்குது. ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்டேட் எல்லாமே மறைஞ்சிடும். மைக்ரோம் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2 days இதுமாரி நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் 2 to 3 weeks வரைக்குமே கிராஷ் ஆகாமல் இருக்கும். எந்த ஸ்டேஜில் கிராஷ் ஆகும், கிராஷ் ஆகிறதுக்கு என்னென்ன அறிகுறி, அது எல்லாத்தையுமே நான் வீடியோட எண்டில் கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையுமே பாருங்கள். கல்ச்சர் ஆட் பண்ணி 2வது நாள் எடுத்த கிளிப் இது. ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு 2 நாளே பூம் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இதனால தான் மைக்ரோம் கல்ச்சர் ஈஸி டு மெயின்டைன்னு சொல்கிறாங்க போல். கல்ச்சர் நல்லா பூம் ஆன அப்புறமா சுற்றி இருக்கிற அந்த கார்னர்ஸில் எல்லாத்துலேயுமே வார்ம்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியதான், இதுதான் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கான கரெக்டான டைம். ஹார்வெஸ்ட் பண்ணதில் 2 methods இருக்குது. ஒன்று, நீங்கள் சைடில் இருக்கிற வாம்ஸை அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்து ஃபீட் பண்ணலாம். இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க கல்ச்சர் கவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக பாட்டம் லேயர்லேயே நீங்கள் எடுத்து ஃபீட் பண்ணலாம். இதுதான் 2 methods. இதுமாரி ஃபீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸ் நல்லாவே சாப்பிடும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 weeks்க்கு அப்புறமா உங்கள் கல்ச்சர் இப்படி பிளாங்காக இல்லைனா ஃபுல்லாக அந்த லிக்விட் ஸ்டேட் வந்துடுச்சுன்னா உங்கள் கல்ச்சர் கிராஷ் ஆக போகுதுன்னு மீனிங்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் வேறு கல்ச்சர் போட்டு தென் அதிலிருந்தே நீங்கள் கல்ச்சரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா ஒரு மைக்ரோம் கல்ச்சர் எப்படி பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி கிராஷ் ஆகாமல் பார்த்துக்கிறதுன்னு நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you for watching. Keep supporting. Happy breeding.